என்னுடைய கல்வி ஞானத்தையும் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளாய் ஆரம்பம் செய்கின்றேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தி மேக்ஸ். நம்ம இன்னைக்கு 10வது வகுப்பு பாடத்துல இருக்கிற வடிவியல்ல தொடுகோடு எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 10th ஜாமெட்ரியில டிராயிங் டேஞ்சன்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாமெட்ரி இது, ஈஸியான ஜாமெட்ரியும் கூட. இதுல நம்ம ரொம்ப ஈஸியா 8 மார்க் வாங்கலாம். வாங்க நமக்குள்ள போலாம். டிரா த டூ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ். நம்ம வந்து சர்க்கிளுக்கு வந்து 2 டேஞ்சன்ஸ் வரைஞ்சு அதோட லென்த்தும் கண்டுபிடிக்கணும். அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட மையத்தில் இருந்து 13 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையணும். இந்த தொடுகோடுகளோட நீளங்களையும் அளந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம வடிவியல்ல முதல்ல உதவிப்படம் ரஃப் டயக்ராம் வரைவோம். இங்கேயும் அதே மாதிரி நான் ரஃப் டயக்ராம் வரைய போறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் வரைகிறதுக்கு ஏதாவது சும்மா ஏதாவது ஒரு அளவுல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அந்த சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மையம் வந்து ஓ குறிச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஓல இருந்து பி அப்படிங்கிற புள்ளி குறிச்சு ஓவையும் பியையும் இணைச்சு ஒரு கோடு போட்டிருக்கு. அடுத்து வந்து வட்டத்துக்கு மேல ஏ அப்படிங்கிற புள்ளியும் பி அப்படிங்கிற புள்ளியும் குறிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து பிஏ அப்படி இணைச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய தொடுகோடு. அதே மாதிரி பிபி இணைச்சிருக்கிறேன், இதுவும் நம்மளுடைய தொடுகோடு. அப்புறம் பிஓ ஏஓ அப்படிங்கிறது வட்டத்துடைய ஆரம். வட்டத்தின் ஆரம் கணக்குல எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா 5 சென்டிமீட்டர். அந்த 5 சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரம், மையம் ஓவில் இருந்து இந்த கோட்டுக்குள்ள தொலைவு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 சென்டிமீட்டர். அந்த 13 சென்டிமீட்டரை இங்க எழுதிக்கிறோம். இதுதான் தொடுகோடு. இப்ப நம்ம தொடுகோடுடைய உதவி படம் வரைஞ்சாச்சு. இனிமே நம்ம மெயின் பிக்சர் வந்து வரையலாம். முதல்ல உண்மையான படம் வரைகிறதுக்கு வட்டத்துடைய மையம் ஓ குறிக்கணும். வட்டத்துடைய மையம் ஓ குறிச்சிட்டு கவராயத்துல கேம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஓவை மையமா வச்சு ஒரு வட்டம் வரைகிறோம். ஓவ மையம் அது ஓவில இருந்து 13 சென்டிமீட்டர் தொலைவுல ஒரு புள்ளி குறிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து பின்னு வச்சுக்கறேன். ஓபியை இணைச்சு நேரா ஒரு கோடு போடுறோம். இந்த ஓபியோட தொலைவு வந்து 13 சென்டிமீட்டர். இப்ப ஓபிக்கு மையக்குத்து கோடு வரையணும். ஓபியில பாதிக்கு மேல அளவெடுத்து மேல ஒரு வில் வெட்டுறேன். அந்த அளவை மாத்தாம பீல வச்சு வெட்டணும். அதே மாதிரி ஓபிக்கு கீழேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி 2 வில் வெட்டணும். ஓல வச்சு ஒரு வில் வெட்டுறேன். அந்த அளவை மாத்தாம எதுல வச்சு வெட்டணும் அப்படின்னு சொன்னா பீலையும் வச்சு வெட்டணும். இப்ப மேலையும் 2 விற்கள் வெட்டியிருக்கு, கீழேயும் 2 விற்கள் வெட்டியிருக்கு. அந்த வெட்டின புள்ளிகளை வந்து குறிக்கிறேன். மேல 2 வில் வெட்டின புள்ளியை குறிச்சிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் 2 விற்கள் வெட்டின பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இந்த 2 பாயிண்டையும் இணைச்சு நேரா வந்து ஒரு கோடு போடுறோம். ஸ்கேல வச்சு நேரா ஒரு கோடு போடுறோம். இதுதான் மைய குத்து கோடு, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் லைன் ஓபியும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு எம்னு பேர் கொடுத்துருக்கேன். இப்ப எம் மையமா வச்சு எம் ஓவை ஆரமா வச்சு ஒரு வட்டம் வரையணும். அது பி வழியா போகும். 2 வட்டமும் வெட்டுது. 2 வட்டம் வெட்டக்கூடிய புள்ளி வந்து என்னது, முதல் புள்ளி வந்து ஏ. அதே மாதிரி கீழே 2 வட்டம் வெட்டி இருக்கு, இந்த புள்ளி வந்து பி அப்படின்னு சொல்லி குறிக்கிறேன். இப்ப பி ஏவை வந்து நம்ம இணைக்கிறோம். இதோட அளவு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிஏ இணைக்கிறோம், இதோட அளவும் 12 சென்டிமீட்டர். இந்த பிஏ பிபி அப்படிங்கறத நம்மளுக்கு தேவையான தொடுகோடுகள். ஓஏ அப்படிங்கிற ஆரம் வரைஞ்சிருக்கேன், இது 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓபிங்கிறதும் வட்டத்துடைய ஆரம் தான், இதுவும் 5 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸியா வரைஞ்சிட்டோம்ல. இது நம்மளுக்கு 10 மார்க்ல வரையக்கூடிய மிக இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன். இப்போ இதுல வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் பாக்குறதுக்கு நம்ம தொடுகோடோட நீளம் என்னதுன்னா பிஏ. அந்த பிஏ எழுதி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இந்த பிஏன்னு இருக்கு, இந்த பிக்கு முன்னாடி ஒரு ஓ சேர்க்கணும், ஏக்கு முன்னாடி ஒரு ஓ சேர்க்கணும். ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ஓபியோட அளவு நம்மளுக்கு தெரியும் 13ன்னு. இப்ப 13 ஸ்கொயர், ஓஏனா வட்டத்துடைய ஆரம் 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் அப்படிங்கிறது 169, 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25.
169 மைனஸ் 25 அப்படிங்கிறது 144 144 12 ஸ்கொயர் எழுதலாம் அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் ஆன்சர் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம தொடுகோடு வரையும் பொழுதும் அந்த அளவு 12 சென்டிமீட்டர் வந்தது வெரிஃபிகேஷன்லையும் 12 சென்டிமீட்டர் கரெக்டாக வந்திருக்கு எனவே நம்ம சம் கரெக்டாக வரைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்